உத்தமம் வாழ்வும் அகத்து மட்டே. விழி அம்பு ஒழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே. விம்மி விம்மி ஈர்கை தலைமையிடலைத்தெழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே. கடைசியில் யார் வருவா? பற்றிய புண்ணிய பாவம்னு பட்டினத்தார் சொன்னார். ஆனால் கண்ணதாசன் கடைசி வரை யாரோன்னு கொஸ்டின் மார்க் போட்டு போயிட்டார். ஆனால் பட்டினத்தார் சொல்லிட்டார், நீ செஞ்ச புண்ணியமும் பாவமும் கடைசி வரைக்கும் அவன் கூட வரும். அது செத்து போன பிறகு தெரியும். தூக்கிட்டு போகிறாங்களே சவம், அப்போது பின்னாடி பேசிட்டு போகிறான்ல, அவன் பேசுகிறத வச்சே அவன் எப்படி வாழ்ந்தான்னு கண்டுபிடிக்கலாம். பின்னாடி போகிற ஒரு கேங் போயிட்டு இருப்பான், நல்ல மனுஷன்பா, இன்னொரு 10 வருஷம் வாழ்ந்துருக்கலாம், என்னம்மா 4 பேருக்கு உதவி செஞ்ச மனுஷன் அப்படின்னு பேசிட்டு போனால் அவன் வந்து நல்ல இடத்துக்கு போகிறான், புண்ணியம் செஞ்சவன். இப்படி ஒரு பேச்சு பேசிட்டு போவோம், இவன்லாம் 10 வருஷம் முன்னே சாக வேண்டியவன்டா, 2 ஆக்சிடெண்ட்டில் போயிடுச்சான்டா அவன், இவன் அப்பயே செத்துருக்கணும், இவன் இருந்து என்னடா புண்ணியம் அப்படின்னு பேசிட்டு போனால் தலைவர் ரொம்ப நல்லவர்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறான், இப்படி தான் நடக்குது நாட்டில். இது கண்ணதாசனுடைய வாழ்க்கை முறை. காதலாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, உண்ணும் அழகை பார்த்திருப்பாயே, உறங்க வைத்து விழித்திருப்பாயே, கண்ணை இமை போல் காத்திருப்பாயே, காதல் கொடியே கண் வளர்வாய். கொண்டாட்டி யாராவது இப்படி பாடுவாங்களா? என்னம்மா இப்படி எல்லாமா ஒரு குடும்பத்தில் பாட்டு எழுதும் அந்த மனுஷன்? இப்படியா தோணுது அவருக்கு? மனைவி பக்கத்தில் உட்காந்து பரிமாறினா கணவனுக்கு ஆயுள் கூடுமா? ஆயுள்னா அந்த சர்வ ஆயில், அது என்ஜின் ஆயில், அந்த ஆயில் இல்லை, ஆயுள். நான் சொல்கிறது ஆயுள், லைஃப், லைஃப் ஸ்பேன் வில் இன்க்ரீஸ். வாணியம்பாடி முத்தமிழ் மட்டத்தில் என்ன இங்கிலீஷ் பேசிக்கிறியா? ஆனால் அந்த ஆயுள் கூடுமா கணவனுக்கு மனைவி பக்கத்தில் உட்காந்து பரிமாறணுமா? அந்த அது அது ஒரு சோகம் சார். இப்போ நம்மளாம் எங்கே 11:30 போகிறான், அவங்க படுத்துட்டு இருப்பாங்க, பூனை உருட்டுற மாதிரி கிச்சனில் உருட்டியாத என்ன இருக்குதோ சாப்பிட்டு டம் கூட படுத்து. அது இல்லை வாழ்க்கை சார். பக்கத்தில் உட்காந்து மனைவி பரிமாறணும், இந்தாங்க இன்னொரு இட்லி வச்சுங்க, என்ன டல்லாக இருக்கிறீங்க, இந்தாங்க அவள் நினப்பிலே இருக்கிறீங்க, சாப்பிடுங்க அப்படி சொல்லி. இல்லை அந்த கதாநாயகி படம் பார்த்துட்டு வந்தாரில்ல, அந்த கதாநாயகி இப்படி அந்த அந்த அன்போட பராமரி அந்த பரிமாறுறாங்க பாருங்கள். அந்த அழகு சாப்பிடும்போது சில பேர் அழகாக சாப்பிடுவான் சார், சில பேர் சாப்பிட்றதே அழகு தெரியுமா? அந்த தோசையை போடுறதும் தெரியாது, சட்னியில் விடுறதும் தெரியாது, வாயில் படுறதும் தெரியாது, அவ்வளோ அழகாக சாப்பிடுவோம். சில பேர் ஒரு தோசை எடுத்து சாம்பாரில் போட்டு துவச்சி அப்படியே எடுத்து ஜேசிபி மண் மண்ணல்ற மாதிரி, ஜேசிபி மிஷின் மண்ணல்ற மாதிரி அள்ளுவோம், கபலீகரம் பண்ணி கபலங்கபலமாக அடிப்போம், எல்லாத்தையும் சாப்பிட்டு வழித்து சாப்பிட்டு உனக்கில்லை அப்படின்னு கேட்பான். அவன் மனசில் நினச்சிக்கோ, அயோக்கிய பையனை எல்லாத்தையும் தின்ட்டேடா, நான் ஏற்கனவே சாப்பிட்டேங்க, அதான் பெண், நான் ஏற்கனவே சாப்பிட்டேங்க அதான். ஆனால் கண்ணதாசன் அழகாக சொல்கிறார், சில பேர் தூங்கும்போது போய் குரட்டை விட்டு தூங்குவாங்கள, தூங்குறதே ஒரு அழகாக, உறங்க வைத்து ரசித்திருப்பாயே. வயிறு சில பேருக்கு பெருசாக இருக்கும், நம்மளால தூங்குவோம், அப்படி போய் சார் டம்மா பக்கத்து வீட்டுக்காரலாம் ஏந்துருவா, என்னங்க ஏதோ ஜென்ரேட்டர் சத்தம் கேட்குது, கரண்ட் தான் இருக்குது, அப்புறம் ஏன் ஜென்ரேட்டர் போட்டீங்க இல்லையா, இன்னர் ஜென்ரேட்டர் இங்கே ஓடுற இன்வெர்டர் ஓடுதியா, அந்த மாதிரி அவன் தூங்குறதே ரசிப்பான். உண்ணும் அழகை பார்த்திருப்பாயே, உறங்க வைத்தே விழித்திருப்பாயே, கண்ணை இமை போல் காத்திருப்பாயே, காதல் கொடியே கண்மலர்வாயே, பாடும் பழமும் கைகளில் ஏந்தி, பவளவாயில் புன்னகை சிந்தி, கோலமயில் போல் நீ வருவாயே, கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே. என்ன இதெல்லாம் கண்ணதாசன் அப்படியே ஜம்ப் ஆகி வாளிக்கு வரும். வாளி ஒரு பயங்கர, அது அவர் ஒரு தனி. கண்ணதாசன் மிகப்பெரிய கவிஞனாக கோலோச்சி நின்ற பொழுது அவர் எதிரே கடை போட்ட துணிச்சலான ஒரு வியாபாரி கண்ணதாசன், வாளி. அவ்வளோ பெரிய கவிஞன் கண்ணதாசன். அனுபவத்தின் மூலமாக பரஞானம் அப்பரஞானம் என்று 2 ஞானங்கள் என்று சொல்வார்களே, அதை அந்த மாதிரி கண்ணதாசனுடைய இலக்கிய செறிவை எல்லாம் வியந்து பார்த்த வாளி, கண்ணதாசனே வாளியை பார்த்து வியந்து பார்க்கிற அளவுக்கு உயர்ந்து நின்றார் என்று சொன்னால் வாளியினுடைய திறமை. எதற்கு கண்ணை போட்டு இந்த மதுரையில் இருந்த மாணிக்க தமிழை கோடம்பாக்கத்துக்கு கொண்டு வந்த கோமகன் அப்படின்னு வாலி சொல்கிறார் கண்ணதாசனை. சொல்லுவாங்கிற இணையா, மதுரையில் இருந்த மாணிக்க தமிழை கோடம்பாக்கத்துக்கு கொண்டு வந்த கோமகன் அப்படின்னு சொல்கிறார். இப்போது வியந்து பார்க்குறார் கண்ணதாசனை. ஆனால் வாலி சில பாடல்கள்லாம் நம்ம மறக்க முடியாது சார். வாலியோடைய பாடல்லாம் இவரா இப்படி எழுதினார், என்னையா அந்த ஆள் இப்படி எழுதுறாரு, வேறு மாதிரி எழுதுவார்ல, கொஞ்சம் அகாஜோகா பாட்டெலாம் எழுதுவார். ஆமாம், இது இப்போ உசுறு போகிற நேரத்தில் ஊத்த மாட்டான் பாலை, நீ காலை நீட்டு படுத்துக்கிட்டா எவ்வளோ பெரிய மாலை அப்படின்னு. இது வாளி எழுதுன்னு உசுறு போகிற நேரத்தில் டே பசிக்குதுரா, ஹே நானே காசு இல்லை அப்படா, எங்கள் ரொம்ப பசியில் படுத்து கிடக்குறாருங்க, ஆ அதெல்லாம் என்கிட்ட ஒன்றும் இல்லை, உசுறு போகிற நேரத்தில் ஊத்த மாட்டான் பாலை, நீ காலை நீட்டு படுத்துக்கிட்டா எவ்வளோ பெரிய மாலை, 3000 ரூபா மாலையை கொண்டாந்து போடுவான் அண்ணா அப்படின்னு போடுவான். அவன் கேட்க போகிறான்,
கேட்க போகிறதில்ல. சில பேர் பெரியப்பா செத்துருப்பார், அங்கே வந்து மாமான்னு அழுவான். அது அது அவன் எந்த பொசிஷனில் வந்தான்னு நமக்கு தெரியாது. அவன் எழுந்தா கேட்கப்படே நான் பெரியப்பாடான்னு சொல்லுவாரா? அவர் தான் முடிஞ்சு போச்சு கதை. ஆனால் வாலி சொல்கிறார் சார், ஞாயிறு என்பது கண்ணாக திங்கள் என்பது பெண்ணாக செவ்வாய் கோவை பழமாக சேர்ந்தே நடந்தது அழகாக. ஞாயிறு என்பது கண்ணாக, ஞாயிறுனா ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிறுனா சூரியன் ஒரு அர்த்தம், ஞாயிற்றுக்கிழமைனு ஒரு அர்த்தம், திங்கள்னா திங்கக்கிழமைன்னு ஒரு அர்த்தம், நிலவுன்னு ஒரு அர்த்தம். பாருங்க, ஞாயிறு அடுத்தது திங்கள். ஞாயிறு என்பது கண்ணாக திங்கள் என்பது பெண்ணாக. ஞாயிற்றுக்கிழமை கண்ணு, ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை, திங்கள்னா திங்கக்கிழமை, நிலவு, ரெண்டு அர்த்தம் வருதா? செவ்வாய் அடுத்து செவ்வாய், திங்கள் அடுத்து செவ்வாய், செவ்வாய் பெண்களுக்கு செவ்வாய், செவ்வாய் கோவை பழமாக சேர்ந்தே நடந்தது அழகாக. உடனே அந்தம்மா எப்போதுமே பெண்கள் வந்து ஆண் ரெண்டு வார்த்தை புகழ்ந்து பேசிட்டோம்னா அவங்க 10 வார்த்தை புகழ்ந்து பேசுவாங்க. உண்மை தெரியுமா? அது உண்மை. ஆனால் அது பார்த்துங்க, பத்து அவர் சொல்லிட்டார், ஞாயிறு என்பது கண்ணாக திங்கள் என்பது பெண்ணாக செவ்வாய் கோவை பழமாக சேர்ந்தே நடந்தது அழகாக. இவர் முடிச்சார்ல அந்தம்மா, நேற்றைய பொழுது கண்ணோடு இன்றைய பொழுது கையோடு நாளைய பொழுதும் உன்னோடு நிழலாய் நடப்பேன் பின்னோடு. நேத்து கண்ணும் கண்ணும் பார்த்துக்குச்சு, பருகிய நோக்கினும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணனும் வாட்கண்ணங்கையும் மாரிப்புக்கு இதயம் எய்தினர். நேற்று நான் பார்த்தேன் கண்ணும் கண்ணும், நீ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, நான் அந்த பங்கடை பின்னாலேருந்து பார்த்தேன். அப்புறம் வாணியம்பாடிக்கு வந்தோம், அங்கே அந்த பொட்டிக்கடை நீ நின்றுந்தேன். அவன் ஏன் பொட்டிக்கடை நின்றுலாம் கேட்கக்கூடாது, ஒரு நேழலுக்காக நின்றுந்தான். நான் அங்கே பார்த்தேன், அப்போ கண்ணும் கண்ணும் பார்த்தது, கண்ணும் கண்ணும் நோக்கியா சாம்சங் கிடையாது. அப்போது நேற்று நேற்றைய பொழுது கண்ணோடு இன்றைய பொழுது கையோடு, இன்றைக்கி நம்ம ஒன்றாயிட்டோம், நாளைய பொழுதும் உன்னோடு கூட வருவன்ல, நிழலாய் நடப்பேன் பின்னோடு. நிழல் எப்படி நீ எங்கே போனாலும் உன் கூட வருமோ, நான் நிழல் மாதிரி உன் கூடவே வருவேன். என்ன அழகான வாலி. பிறகு வாலி புரட்சிகரமான கருத்துக்களை சொல்கிறதுலையும் பெரிய ஆளுங்க. சாக்ரடீஸ் சொல்கிறாரு, ஏனென்ற கேள்வி எதற்கும் கேட்பீர், எதற்கும் துணிவுடன் விளக்கம் கேட்பீர்னார் சாக்ரடீஸ். அதனால தான் நின்னார். அவருடைய தத்துவார்த்தமான செய்திகள்லாம் இதுதான், ஏனென்ற கேள்வி எதற்கும் கேட்பீர், எதற்கும் துணிவுடன் விளக்கம் கேட்பீர். அதை அப்படியே கொண்டு வந்து லபக்குன்னு எடுத்து டபக்குன்னு ஒரு பாட்டில் வச்சார் வாலி. எல்லாம் லபக் பண்ணுறவங்க தான். அவர் கொண்டு வந்து வச்சார் பாருங்க, ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை, பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்பதனாலே, பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்பதனாலே, கடமைகளை புரிவதெல்லாம் உணர்ச்சிகள் உள்ளதனாலே. இவ்வளவு அழகான சிந்தனை. ஏன் என்ற கேள்வி எதற்கும் கேளுங்க, அப்பதான் விளக்கம் கிடைக்கும்.